ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டோ கோரி தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அதோட காயின்ஸை பற்றியும் அப்புறம் அது ரிலேட்டடாக வர அப்டேட்ஸை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயர் பை இயராக பிட்காயினோட ப்ரைஸ் எப்படி ஹை எப்படி லோ ஆகுது நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிட்காயினை பார்த்தாவே கிரிப்டோ கரன்சியோட ஹோல் மார்க்கெட்டும் ஒரு இயர்ல எப்போ அப் ஆகுது எப்போ டவுன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ரேட் குறையுது நம்மளுக்கு லாஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் செல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பேனிக்கை செல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மார்க்கெட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்போ அப் ஆகுது எப்போ லோ ஆகுது ஒரு இயர் எத்தனை டைம் அப் ஆகும் இயர்ல எத்தனை டைம் லோ ஆகும் அப்படிங்கிறது அதுக்கு பிட்காயினோட ஹிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இயர்ல எப்போ ஹை ஆகுது எப்ப லோ ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க பேனிக்கை செல் பண்ணாம இருப்பீங்க அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டூ பட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து டூ இருந்து டூ தௌசண்ட் ஏன் இந்த இயர்னா டூ தௌசண்ட் தான் ஓரளவுக்கு வந்து பிட்காயின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆரம்பிச்சது அதோட ரேட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு ஹை ஆச்சு தான் வந்துட்டு டூ இருந்து டூ வரைக்கும் அது அச்சீவ் பண்ண ஹை ரேட்டும் அது லோவாக போன ரேட்டும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கிறப்ப ஒரு இயர் என்னன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதில் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ அச்சீவ் பண்ண மந்த் வந்து நவம்பரில் அதே லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ நான் சொல்றது எல்லாமே வந்து டாலரில் அதை அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் அக்டோபர் மந்த்லேருந்து நவம்பர் மந்த் வரும்போது அதோட ரேட் வந்து ஃபோர் எயிட்டி நைன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒன் மந்த்லயே வந்துட்டு இவ்வளோ பெரிய இன்க்ரிமெண்ட் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதுல பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணது பாத்தீங்கன்னா ஜான்வரி த்ரீன் பாயிண்ட் நைன் டாலர் அது எப்படினா டிசம்பர் மந்த்ல இங்க பாத்தீங்கன்னா ஜான்வரி மந்த்ல வந்து ஹையா இருந்திருக்கு டிசம்பர் மந்த்ல வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அந்த டிஃப்ரெண்ட் ஒன் செவன் டூ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் அது எப்போ அச்சீவ் பண்ணுச்சுன்னா டிசம்பர் மந்த்ல அதே லோயஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அதை அச்சீவ் பண்ணது ஆப்ரல் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது டிசம்பர் மந்த்ல வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் பிப்டி டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் டாலர் அது டிசம்பர் மந்த்ல அதுவே லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் டாலர் அது வந்து ஜான்வரில இங்கே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கேயும் பாருங்க ஜான்வரில வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு டிசம்பரில் வந்துட்டு அதிகமாயிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் இது ஒரு முக்கியமான இயர்ன்னு சொல்லலாம் பிட்காயின்

தௌசண்ட் த்ரீ ஒன் எயிட் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸா இருக்குதான் வந்து பிட்காயின் ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு ஒரு இயர்ல லோயஸ்டுக்கும் ஹையஸ்டுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூ தௌசண்ட் எயிட்டீன் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பிரைஸ் வந்து டென் தௌசண்ட் நைன் த்ரீ ஜீரோ டூ அதை அச்சீவ் பண்ணது வந்து பிப்ரவரில லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி நைன் ஃபைவ் சிக்ஸ் அதை அச்சீவ் பண்ணது வந்து டிசம்பர் மந்த்ல இங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இங்க என்னன்னா ஃபிப்ரவரியில் வந்து அதிகமா இருந்துச்சு பட் டிசம்பர்ல வந்துட்டு குறைஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும் எண்டில் வந்து அதிகமாக இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அதிகமா இருந்துச்சு எண்ட்ல வந்து குறைஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது டூ தௌசண்ட் நைன்டீன் இதுல ஹையஸ்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் டாலர் எப்போனா ஜூன் மந்த்ல அதே லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ டாலர் இது வந்து ஜான்வரி மந்தில் ஜான்வரியில் வந்து லோவாக இருந்திருக்கு ஜூனில் வந்து ஹையாக இருக்குது இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் டாலர் அது எப்போனா டிசம்பர் மந்த்தில் அதே லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் அது வந்து மார்ச் மந்தில் இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து ஓரளவுக்கான ஹை பர்சன்டேஜ் தான் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ கரண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆல இயரு இப்போது இயர் கம்ப்ளீட் ஆன வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ நைன் எப்போனா மார்ச் இதுதான் தான் வந்து பிட்காய் ஹிஸ்ட்ரிலேயே ஆல் டைம் ஹையின்னு சொல்லலாம் பிக் காண்ட் மேக்சிமம் ரீச் பண்ண இந்த இதை அது பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் மார்ச் அச்சீவ் பண்ணியிருக்கு அதுவே லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் இது வந்துட்டு சரி பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு டாலர் ஜான்வரி மந்தில் அச்சீவ் ஆயிருக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ இன்னும் இயர் கம்ப்ளீட் ஆகலை அதனால் வந்துட்டு நம்ம இதை ஃபைனலைஸ் பண்ண முடியாது ஸோ எய்தர் வந்து இதுக்கு மேலேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து இதை விட டிக்ரீஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இயரில் கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வந்து அப்போ ஆகும் லோவாகும் டபுள் டைம் அப் ஆகும் டபுள் டைம் லோ ஆகும் ஸோ நீங்கள் யாரும் வாங்கி வச்சுருக்க காயின் வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேனிக்கை செல் பண்ணி லாஸ்டில் செல் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திரும்ப அப்பாவும் கண்டிப்பாக கண்டிப்பா முக்கியமாக இன்னொன்று வந்து நீங்க எந்த மாதிரி காயின்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இப்போ பிட் கோயின் இந்த டாப் டைன்ல இருக்கிற காயின்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஷூராக சொல்லலாம் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா எல்லாமே டவுன் ஆகுது மார்க்கெட் அப் ஆச்சுன்னா எல்லாமே அப் ஆகுது அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம மற்ற காயின் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாவே ஸோ எல்லாமே டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாவும் தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் செல் பண்ண தேவையில்ல அதுவே நீங்கள் வாங்கி வச்சிருக்க காயின் மட்டும் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணுங்க ட்விட்டருக்கு ஃபேஸ்புக் இருக்கு இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன ரீசன் அந்த காயின் ட்ராப்பாக ஆகுதுன்னுட்டு ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செல் பண்ணுங்க ஸோ ஓகே இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ